ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீ ஷாயிராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே ஃபைவுக்கான பிளான். ஸோ ஆல்ரெடி டே ஃபோரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டெய்லி ரெண்டு லெசன் நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா 50 நாளில் 6 to 10th இருக்கக்கூடிய 101 லெசனையும் நம்ம 50 நாளில் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பிளானில் போயிட்டுருக்கோம். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இதே பைசா வாங்கிட்டு டெஸ்ட் பேட்ச் போடுறோம், சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், ஃபாரஸ்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா உடனே 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துட்டு சேர்ந்துருப்பீங்க. ஃப்ரீயாக கொடுக்குறதுனால உங்களுக்கு ரொம்ப அலட்சியமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நானும் பைசா பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு டெய்லி ரெண்டு டாபிக் வந்து இதை படிங்க அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நான் கொஷின்ஸ் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்தா அதையே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நான் ஃபாலோ பண்ணுற மாணவர்களும் நான் சொல்லலை. நான் ஜஸ்ட் இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம்னு ஓடுறீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 50 நாளில் படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக முடியும். முடியாமல் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லாக டைம் இருக்குது. ஸோ டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் ஒதுக்குனீங்கன்னா போதும். அது நீங்கள் மார்னிங்காக இருக்கலாம், ஈவினிங்காக இருக்கலாம், ஸோ எந்த டைமாக இருந்தாலும் இருக்கலாம். ஜஸ்ட் டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக சிலபஸ், அதாவது 2 லெசன் முடிச்சிடலாம். ஏன்னா அந்த 2 லெசன் படித்த உடனே நாளைக்கு டெஸ்ட் எழுதக்குள்ளே அந்த நான் டெஸ்ட் அடிக்கக்குள்ளே உங்களுக்கு மைண்டுக்கு தோணும், ஸோ இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர் இல்லை அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் படிங்க படிங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எனிவே ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நாளைக்கு டே 5க்கான சிலபஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது விசையும் இயக்கமும் அப்படிங்கிற 7வது வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடமும், விசையும் அழுத்தமும் அப்படிங்கிறது 8வது வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடமும், சரிங்களா? ஸோ இதில் இருந்து நாளைக்கு 25 வினாக்கள் வந்து உங்களுக்கு கேள்வியை கேட்க போகிறேன், ரெடியாக இருந்துக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத மாணவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளானை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டே 1லேருந்து டே 4 வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதில் சிலபஸ் கொடுத்துருப்பேன். அதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக புரியும். ஸோ மேலும் வந்து இந்த பிளானை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எனிவே ஓகேவா, நல்லா படிச்சுக்கோங்க. பி ப்ரிப்பேர். நாளைக்கு சண்டே வந்து காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு டே 5க்கான கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ சைடில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய புக்கு, அதாவது ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், 6th to 12th வரைக்கும் லைன் பை லைனாக ஒரு லைன் கூட விட கிடையாது. அது ஒரு லைன் எடுத்தோம்னா அந்த லைனை வந்து அந்த லைனுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி உருவாக்கியிருக்கேன். ஸோ தமிழ்நாட்டிலேயே லைன் பை லைனாக கொஷின் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து கடைசியாக வந்து கீ ஆன்சர் கொடுத்த ஒரே நிறுவனம் எஸ்எஸ் பப்ளிகேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய கொடுக்குறாங்க, நிறைய மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட புது தமிழ் மெட்டீரியல் அவைலபிளாக இருந்தாலும் ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கியிருக்கேன். ஸோ 8500 வினாக்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது, அதுவும் புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தில் உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இப்போ நம்ம 101 டாபிக் வந்து 50 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த 101 லெசனும் இந்த சிங்கிள் புக்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 700 பக்கங்கள் அடங்கிய இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த 4 டாப்பிக்லேருந்து 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து லெசனையும் உங்களுக்கு டே பை ஒரு நாளைக்கு 2 லெசன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த புக்கு வந்து தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து புக்கு உங்களுக்கு அவைலபிளாக உண்டு. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் 4 & VO தேர்வுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ நீங்கள் அதாவது மார்க் டெஸ்ட்னு சொல்கிற பார்த்தீங்களா, நம்ம படிச்சுட்டு நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம 200 கொஷினுக்கு எவ்வளோ மார்க் நம்மளால் எடுக்க முடியுது அப்படிங்கிற ஃபைனலாக நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் இது. ஸோ இந்த புக்கு ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாங்கிக்கொள்ளலாம். இந்த 3 புக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு 9629375736 என்ற எண்ணிற்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் புக்கை வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக இந்தியன் போஸ்டில் அனுப்பி வச்சுருவோம். புக்கை வாங்கின வேட்டி நீங்கள் பைசா கொடுத்தா போதும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு டே 5க்கு ரெடியாக இருங்க. குட் லக், தேங்க்யூ.